ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாம் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க. கடந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் செய்த தவறை தற்போது முற்றிலுமாக திரித்து கொண்ட இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா தற்போது பங்களாதேஷ் அணியை திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி 20 ஓவர் முடிவுக்கு 6 விக்கெட் இழப்பிரிவுக்கு 153 ரன்களை வந்து எடுத்தாங்க. இதில் அந்த அணியில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த அணியின் பேட்ஸ்மேனான முகமது நயீம் மற்றும் 36 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்ததாக சௌமியா சர்க்கு 30 ரன்கள் எடுத்தாங்க. அதே போல் முகமது உல்லா 30 ரன்கள் எடுத்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த அணி 20 ஓவர்களுக்கு 153 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய தீபக் சகர் 4 ஓவருக்கு 25 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். அதே போல வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கலில் அகமது தலா 1 விக்கெட்டும் யுவேந்தர் சஹால் 4 ஓவருக்கு 28 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணியின் துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. இவங்க இரண்டு பேருமே ஆரம்பத்திலிருந்து அதிரடியாக விளையாடினாங்க. அதிலும் குறிப்பாக இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பவுலர்களை வெளுத்து வாங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். மொசதேக் ஹுசைன் வீசின ஒரே ஓவரில் அவர் ஹாட்ரிக் சிக்ஸரில் விளாசி அந்த ஓவரில் மட்டுமே 21 ரன்கள் கிடைச்சிது. மற்றொரு துவக்க வீரரான ஷிகர் தவான் 27 பந்துகளில் 31 ரன்களை எடுத்து ஆட்டம் இணைத்தார். அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 43 பந்துகளில் 6 பவுண்டரி மற்றும் 6 சிக்ஸர்களோடு 85 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு அவர் அமீனுல் இஸ்லாம் அவர்களோட பந்து வீச்சில் கேட்ச் வாய்ப்பு கொடுத்து வெளியேற அதன் பிறகு கே.எல். ராகுல் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க இரண்டு பேரும் நிதானமாக விளையாடி இந்திய அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க. இந்த இரண்டாம் டி ட்வெண்ட்டி போட்டியில் கடந்த முறை இருந்த அணியை விட அதிகமாக மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் ரோஹித் சர்மா அவர்கள் எந்த ஒரு வீரரையுமே மாற்றாமல் அதே 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்கினாங்க. இது அனைவருக்குமே பெரிய அச்சுறுத்தை ஏற்படுத்திச்சு. இந்த போட்டியில் முதல் விக்கெட்டுக்கு ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேர் 100 ரன்களுக்கு மேல் அடித்தாங்க. இதன் மூலமாக சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக முறை 100 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் கொடுத்த வீரர்கள் பட்டியலில் தற்போது ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் 4 முறை இந்த சாதனை செஞ்சு முதலிடத்தில் இருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் மற்றும் ஷேன் வாட்சன், மார்டின் கப்தில் மற்றும் கேன் வில்லியம்சன், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி, மார்டின் கப்தில் மற்றும் மன்றோ இவங்க தலா 3 முறை இந்த சாதனை செஞ்சு அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.